இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, உரிமையாளர் தன்னோட சொந்த தேவைக்காக எடுத்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி என்ட்ரியில் பதிவு செய்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். சுந்தர் நிறுவனத்தின் ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவில் தருக 2017 ஏப்ரல் மாதத்துக்கு கொடுத்துருக்கான். 1ஆம் தேதி தொழில் தொடங்க இட்ட முதல் 5 லட்சம் ரூபாய் ரொக்க கணக்கு பெற்று சுந்தர் முதல் கணக்கு வரவு. அடுத்து 7ஆம் தேதி சுந்தர் தன்னுடைய தேவைக்கு ரொக்கமாக எடுத்துக்கொண்டது. இங்கே சுந்தருங்கிறது யார்? கம்பெனியுடைய உரிமையாளர். அப்போ உரிமையாளர் தன்னுடைய சொந்த தேவைக்கு எடுத்துக்கொண்டாலே அதை நம்ம எடுப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறணும். எடுப்புங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். எடுப்பு அப்படிங்கிறது ஆள்சார் கணக்கு. ஆள்சார் கணக்கில் பெறுபவரை பற்று செய்யணும், தருபவரை வரவு செய்யணும். இப்போ கம்பெனியிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வது யார்? சுந்தர். அப்போ பெறுபவரை பற்று செய்யணும். இந்த இடத்துல நம்ம உரிமையாளரோட பேரை நம்ம என்ன செய்யக்கூடாது, மென்ஷன் பண்ணாமல் எடுப்பு கணக்கு பற்று 4000 ரூபாய். நம்ம ரொக்கம்தான் வெளியில் போகுது. ரொக்கங்கிறது சொத்து கணக்கு. சொத்து கணக்கு ரூபா வெளியில் போச்சுன்னா வரவு. அப்போ ரொக்கத்தை நம்ம என்ன செஞ்சுருவோம்? வரவு வச்சுருவோம். ஏன்னா ரொக்கம் கையோட்டு வெளியில் போகுது, வெளி செல்வதை வரவு வைக்கணும். அடுத்து 13ஆம் தேதி சுந்தருக்காக வாடகை செலுத்தியது. இங்கே சுந்தருங்கிற யார்? கம்பெனியுடைய உரிமையாளர். நான் ஏற்கனவே சொன்னேன், உரிமையாளருக்காக உரிமையாளருக்காக எது செஞ்சாலும் அது எடுப்பு தான். அப்போ எடுப்பு அப்படிங்கிறது ஆள்சார் கணக்கு. அப்போ எடுப்பு கணக்கு பற்று. இங்கே வாடகை செலுத்தியதுன்னு கொடுத்துருக்கான். ஆனால் இங்கே நம்ம வாடகை செலுத்தி நினச்சி எழுதக்கூடாது. ஆனால் நம்ம வாடகை என்ன தான் கொடுத்துருப்போம்? ரொக்கம்தான் கொடுத்துருப்போம். அப்போ ரொக்கம் கம்பெனியை விட்டு வெளியில் போகிறதுனால ரொக்க கணக்கு என்ன செஞ்சிடணும்? வரவு வச்சிடணும். எவ்வளவு? 500 ரூபாய். அடுத்து 18ஆம் தேதி உரிமையாளருக்காக மின் கட்டணம் செலுத்தியது. நான் ஏற்கனவே சொன்னேன், உரிமையாளருக்காக எது செஞ்சாலும், முதலாளி உரிமையாளருங்கிற யார்? முதலாளி. முதலாளிக்காக எது செஞ்சாலும் அது எடுப்பு தான். எடுப்புங்கிறது ஆள்சார் கணக்கு. அப்போ எடுப்பில் பெறுபவரை பற்று செய்யணும். அந்த அடிப்படையில் எடுப்பு கணக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? பற்று வச்சுருவோம். இங்கே நம்ம மின் கட்டணம் செலுத்தியிருந்தாலும் இங்கே மின் கட்டணம்னு நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ரொக்கம் கம்பெனி விட்டு வெளியில் போகிறதுனால ரொக்க கணக்கு என்ன செஞ்சிடணும்? வர வச்சிடணும், 3000 ரூபா. அடுத்து உரிமையாளர் தன்னுடைய சொந்த தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டது. உரிமையாளர் என்ன செய்கிறாரு? இங்கே உரிமையாளர் யார்? சுந்தர் தான், சுரேந்தர் தான். அவர் சொந்த தேவைக்காக பேங்க்லேருந்து பணம் எடுக்கிறதுனால எடுப்பு கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? வரவு. ஏன் வங்கிங்கிறது ஆள்சார் கணக்கு தான். ஆள்சார் கணக்கில் பெறுபவரை பற்று செய்யணும், தருபவரை வரவு செய்யணும். இங்கே உரிமையாளருக்கு பணம் தர்றது யார்? வங்கி. அப்போ நம்ம வங்கி என்ன செஞ்சிடணும்? வரவு வச்சிடணும். இந்த மாதிரி உரிமையாளர் சம்மந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் பணம் எடுத்தாலும் சரி, இல்லை வாங்க உரிமையாளருக்காக நம்ம வாடகை செலுத்தினாலும் சரி, இல்லை வேறு எது செஞ்சாலும் சரி, அதை நம்ம எடுப்பு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணணும்.